ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சனில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சிடலாம். 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10-12 மிளகு சேர்த்துக்கிறேன், 1 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றா போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 12 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இந்த வறுத்த மசாலாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வறுபட்டுடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே முந்திரி பருப்பு சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். 1 குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து எடுத்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1-2 செகண்ட் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கிரேவிக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், மட்டன் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 முறை கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு 1-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மட்டனை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறமா குழம்பு கிரில் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 5 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கம கமன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிருக்கு. நீங்கள் தண்ணியாக இருக்கு அப்படின்னிங்கன்னா நீங்கள் 1-5 நிமிஷத்துக்கு மறுபடியும் இதை கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. நான் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, கம கமன்னு வீடே மணமணக்க மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.